மூளைச்சாவு அடைந்து உறுப்பு தானம் செய்த கொடையாளர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு என்பது உறுப்பு தான நிகழ்வில் முதலிடத்தில் அகில இந்திய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. 2008 செப்டம்பர் திங்கள் 23 திருப்போரூருக்கு அருகில் இருக்கிற இத்தேந்திரன் என்கின்ற மாணவர் ஒருவர் இருசக்கர வாகன விபத்தில் மரணமடைந்த நேரத்தில் அவருடைய பெற்றோர் உறுப்பு தானம் செய்து ஒரு நிகழ்ச்சியை உள்ளாக்கினர். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் அவர்களை அழைத்து பாராட்டி சிறப்பித்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மகன் மறைந்த அன்றைக்கு உறுப்பு தான தினம் என்கின்ற வகையில் இந்த தொடர்ச்சியாக கடைபிடிக்க காரணமாக இருந்தார். அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்கள் இத்தேந்திரன் இல்லத்திற்கே நேரடியாக சென்று அவருடைய தியாகத்தை பாராட்டி மகிழ்ந்தார்கள். இப்படி தொடங்கப்பட்ட அந்த உறுப்பு தான தினம் என்பது இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்திய அளவில் ஒரு அமைப்பு ஒன்று நிறுவப்பெற்று நிகழ்ச்சிகளை நடத்துகிறது. நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற நோட்டோ என்கின்ற ஒரு அமைப்பு செயல்பாட்டில் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்கள் 3 உறுப்பு தான தினமாக ஒன்றிய அரசின் சார்பில் இந்த அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை செப்டம்பர் 23 ஆகிய இன்று இத்தேந்திரன் மறைந்த நாளில் இந்த உறுப்பு தான தினம் மிக சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ ஆர்கனைசேஷன் டிரான்ஸ்பிளன்டேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற அமைப்பு நோட்டோ தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கு சதர்ன் ரீஜனலுக்கான அங்கீகாரத்தை தந்திருக்கிறது. அதற்கான அமைப்பின் பெயர் சோட்டோ என்பதாகும். அதாவது சதர்ன் ரீஜனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளன்டேஷன் ஆர்கனைசேஷன் என்கின்ற இந்த அமைப்பு தமிழ்நாட்டில் செயல்பாட்டில் இருக்கிறது. இதன்படி இன்றைக்கு அதற்கான இன்றைய நிகழ்வில் இந்த சோட்டோவில் இருக்கிற அங்கத்தினர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகம், அந்தமான், லட்சத்தீவுகள் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மருத்துவத்துறையின் உயர் அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. உறுப்பு தானம் செய்த குடும்பத்தார் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு இன்னமும் கூடுதலாக ஏற்படுத்த நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 2022 ஜூலை திங்கள் 31 அதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு 13 இடங்களில் மட்டும்தான் உறுப்பு தானம் பெறுவதற்குரிய உரிமத்தை பெற்றிருந்தார்கள். மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை கல்லூரி முதல்வர்களுடனான ஒரு கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப 27 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கும் மருத்துவமனைகளுக்கும் நான் டிரான்ஸ்பிளான்ட் ஆர்கன் ரெட்ரீவல் சென்டர்ஸ் என்கின்ற உரிமம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன்படி அந்த கோரிக்கைக்கு ஏற்ப அது செய்தும் தரப்பட்டது. அதனால் இன்றைக்கு 13 மேற்பட்ட மருத்துவமனைகளில் அரசின் சார்பில் இந்த உறுப்பு தானங்கள் பெறுவதில் முனைப்பு காட்டுகிறார்கள். அந்த வகையில் பெரிய அளவில் இன்றைக்கு அதாவது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏராளமான பேருக்கு இந்த உறுப்பு தானங்களின் மூலம் மறுவாழ்வு கிடைத்து வருகிறது. இருப்பினும் இன்றைய தேதி வரை உறுப்புகள் வேண்டி காத்திருப்பவர்கள், சிறுநீரகம் வேண்டி காத்திருப்பவர்கள் 6179 பேர், கல்லீரல் வேண்டி காத்திருப்பவர்கள் 449 பேர், இதயம் வேண்டி காத்திருப்பவர்கள் 72 பேர், நுரையீரல் வேண்டி காத்திருப்பவர்கள் 60 பேர், இதயமும் நுரையீரலும் வேண்டி காத்திருப்பவர்கள் 24 பேர், கணையும் வேண்டி காத்திருப்பவர் ஒருவர், கைகள் வேண்டி காத்திருப்பவர் 26. எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த உறுப்பு தான தினத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் அந்த மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்திலிருந்து உறுப்புகளை தானமாக பெறுவதற்கு அமைக்கப்பட்ட பிரெயின் டெத் கமிட்டி விரைந்து செயல்பட வேண்டிய அவசியம் குறித்தும் இன்றைக்கு விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் இன்சூரன்ஸ் ஸ்கீம் காப்பீட்டு திட்டத்தின் கீழும் இது ஏற்கனவே இணைக்கப்பட்டு
அதன் மூலமும் பெரிய அளவில் இந்த உயர் ரக அறுவை சிகிச்சைகளுக்கு இது பயன்பாட்டில் இருக்கிறது. குறிப்பாக மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கு காப்பீட்டுத் திட்டம் பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கிறது. இதய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, கணைய மாற்று அறுவை சிகிச்சை, கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை என்று பல்வேறு வகைகளிலான இந்த உயர் ரக அறுவை சிகிச்சைகளுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. அது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியும் இதற்கு முன்னால் நடத்தப்பட்டது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பு தான தினத்தில் தமிழ்நாடு மக்கள் பெருமை கொள்ளுகிற வகையில் ஒரு மிக சிறப்பான அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள். மனிதாபிமானத்திற்கும் மனித நேயத்திற்கும் ஒரு மிக சிறந்த உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருப்பது தமிழ்நாடு. அந்த வகையில் இந்த மருத்துவத்துறைக்கு ஏராளமான திட்டங்களை தந்து கொண்டிருப்பவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர்களும் வணக்கத்திற்குரிய இன்றைய தமிழக முதல்வர் அவர்களும். முதலமைச்சராக கலைஞர் இருந்தபோதுதான் இந்த உறுப்பு தான தினம் அனுசரிக்க தொடங்கப்பட்டது. 108 திட்டம் வந்தது, வருமுன் காப்போம் திட்டம் வந்தது, மாணவர்களுக்கான கண்ணொலி சிகிச்சை கண்ணொலி காப்போம் திட்டம், பள்ளி சிறார்களுக்கான கண்ணொலி காப்போம் திட்டம் வந்தது. அதன் தொடர்ச்சியாக இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த 2.5 ஆண்டு காலத்தில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, மக்களை தேடி மக்களை தேடி மருத்துவம், அதேபோல் இதயம் காப்போம், சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பயன்பாட்டுக்கு வந்து இந்தியா முழுமைக்கும் அந்த திட்டங்கள் எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த துறையில் இன்னும் ஒரு பெரிய சிறப்பாக ஒரு மைல்ஸ்டோனாக ஒரு சிறப்புக்குரிய திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். உறுப்பு தானம் தருகிற மூளைச்சாவு அடைந்து உறுப்பு தானம் தந்தவர்களுடைய அந்த இறுதி சடங்கில் அரசு மரியாதை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உடல் அடக்கம் என்பது அரசு மரியாதையுடன் செய்யப்படும் என்கின்ற ஒரு மிக சிறந்த மனிதாபிமான அறிவிப்பை இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த செப்டம்பர் 23 என்பது மனிதாபிமானத்திற்கும் மனித நேயத்திற்கும் ஒரு பெரிய உச்சத்தை தொடும் நாளாகும். அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதிலும் இனிமேல் மூளைச்சாவு அடைந்தவர்கள் உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுடைய அந்த உடல்களுக்கு தமிழக அரசின் சார்பில் அரசு மரியாதை செய்யப்படவும் இருக்கிறது. அதாவது 2008 இது தொடங்கினது. இதுவரைக்குமான உறுப்பு கொடையாளர்களின் எண்ணிக்கை 1726. அவர்களிடமிருந்து பெறப்பட்ட மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை 6327. இதுவரை மொத்தம் பெறப்பட்டது என்பது 1726. இதில் இது வந்து 2008 பிறகு கடந்த 15 ஆண்டுகளில் கடந்த 2.5 ஆண்டுகளில் பெறப்பட்ட கொடையாளர்களின் எண்ணிக்கை மட்டும் 313, தானமாக பெறப்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை 1642. இல்லை, இது மாதிரி எங்கேயாவது கண்டறியப்பட்டால் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். அதில் வந்து எந்த தயவு தாட்சியமும் இருக்காது. ஏன்னா மருத்துவ கட்டமைப்பு என்பது பெரிய அளவில் வளர்ந்த மாநிலமாக இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமான மாநிலமாக இருக்கிறது. எனவே மகப்பேறு அந்த விஷயத்தில் பெரிய அளவில் இன்றைக்கி அந்த மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைகள் இருக்கிறது. இந்த நிலையில் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை தெரிந்து கொள்வதற்குரிய ஸ்கேன் வசதிகள் நிச்சயமாக தடை செய்யப்பட்ட ஒன்றாகவே இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்கேன் மையங்களிலும் ஒரு விளம்பர பலகையும் வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டப்பூர்வமாக இந்த ஆனா பெண்ணா என்பதை அறிவிக்கக்கூடாது என்றும், அறிவித்தால் தண்டனைக்குட்படுத்தப்படுவீர்கள் என்கின்ற வகையில்தான் அந்த உரிமமும் வழங்கப்படுகிறது. இப்படி இருக்கிற நிலையில் இதுபோன்று நடக்கிற தவறுகள் கண்டறியப்பட்டால் அல்லது யார் மூலமாவது தெரிவிக்கப்பட்டால் நிச்சயம் அவர்கள் சட்டப்பூர்வமாக தண்டிக்கப்படுவார்கள். இல்லை, அதுதான் முதலே சொன்னேன். 13 மருத்துவமனைகள் தான் கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சி இருந்தவரை 13 மருத்துவமனைகள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு வந்தது. இப்போ புதிதாக இந்த 2 வருஷத்தில் மட்டும் 27 மருத்துவமனைகளுக்கு அந்த உரிமத்தை தந்திருக்கிறோம். இப்போ எல்லா மருத்துவமனைகளிலும் இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது.
ராஜீவ்காந்தியில் அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மட்டும் 6 நடைபெற்றிருக்கிறது. அதில் ரேலா வந்து டாக்டர் ரேலா உலக புகழ்பெற்ற மருத்துவர், அவர் எம்ஓஇ போட்டு இப்போ அந்த மருத்துவமனையில் அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ எல்லா மருத்துவமனைகளிலும் இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இன்சூரன்ஸு அந்த நிகழ்ச்சியிலையும் எந்தெந்த அரசு மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டுருக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு பாராட்டிருக்கிறோம். இல்லை இல்லை அப்படி இல்லைங்க. எங்கே அதாவது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இங்கே தாங்க. இங்கே இந்த அதாவது முன்னுரிமை என்பது இங்கே தான். இப்போ கூட புதுச்சேரியிலிருந்து அவர் அந்த நோடல் ஆஃபீஸர் வந்திருக்காரு. அவர் சொன்னார் எங்கள் மாநிலத்தில் 2 மாற்று அறுவை சிகிச்சைகள் தான் செய்யப்படுது, அந்த 2 போக மீதி இருக்கிற உறுப்புகள் எல்லாமே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறோன்றார். இதில் வந்து உயிர் காப்பாற்றுவது தான் முக்கியம், மாநில எல்லைகள் முக்கியமல்ல. நன்றி.